அனைவருக்கும் வணக்கம். சிவோகம் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு, மோட்சம் கிடைக்க செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்க புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இன்று இந்த கதையை படித்தால் மிகவும் நல்லது. வாங்க அது என்ன என்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சிவோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது நமது எல்லோருக்குமே தெரியுங்க. குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் எல்லோருடைய வீட்டிலும் தளிகையும் பெருமாள் வழிபாடும் கட்டாயமாக நடைபெறும். வருடத்தில் 12 மாதங்களில் புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு இத்தனை பூஜைகளும் சிறப்புகளும் இருக்கின்றது. இதற்கு வரலாற்று ரீதியான ஒரு கதையும் இருக்குதுங்க. அந்த கதை என்ன என்று பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவர் வந்து பெரிய பெருமாள் பக்தர். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாள் சிலையை வைத்து தினமும் தங்க புஷ்பத்தாலும் வெள்ளி புஷ்பத்தாலும் பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலையில் எழுந்து மன்னன் நன்றாக சுத்தமாக குளித்துவிட்டு பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து பூஜை செய்ய தயாராக இருந்தார். மேலும் அவர் பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினார். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க பூக்களும் வெள்ளிப்பூக்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென்று களிமண் பூக்களாக மாறின. மன்னன் இப்படி ஒவ்வொரு முறையும், அதாவது முதல் முறை போடும்போதும் அந்த பூ களிமண் பூவாக மாறுது மற்றும் இரண்டாவது முறையும் அவர் வந்து போட்டு பார்க்குறாரு, அப்பவும் வந்து தங்கம் வெள்ளிப்பூக்களும் வந்து களிமண் பூக்களாகவே அந்த பெருமாளுடைய பாதத்தில் போய் சேர்கின்றது. இதனால் மன்னனுக்கு ஒரே குழப்பம், என்ன செய்வது, ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையை வந்து அவர் வந்து நிறைவு செய்கிறார். ஆனால் அவருக்கு வந்து ஒரே குழப்பமாகவே இருக்குது. ஏன், நான் செஞ்ச பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு நான் ஏதாவது குறை வச்சிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு குழப்பத்திலேயே இருந்தார். இப்படி அன்றைய நாள் முழுவதுமே மன்னன் வந்து ஒரு குழப்பத்தோடு இருந்து கொண்டு பெருமாளை வந்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றார். மேலும் அவர் இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொண்டே, என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை வந்து நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்து தூங்கப் போகிறார். இப்படி மன்னன் நாராயணர்கிட்ட, அதாவது பெருமாள்கிட்ட தன்னுடைய கோரிக்கையை வச்சுட்டு தூங்கப் போகும் பொழுது அவர் தூங்கிவிட்டார். தூங்கினதுக்கப்புறமா மன்னனுடைய கனவில் வந்து நாராயணன் பெருமாள் தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளைக்கு காலையில் போய் பீமாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். மன்னனுக்கு தூக்கமும் அந்த சமயத்தில் களைஞ்சிருச்சு. மேலும் அவர் குழப்பமடைகிறார், யார் இந்த பீமா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. இப்படி இருக்கையில் மறுநாள் அதிகாலை வேளையிலேயே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா அப்படின்னு பேர் இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பும் பொழுது அவங்க வந்து பீமையா அப்படிங்கிற ஒருத்தர் வாழும் இடத்தையும் கண்டுபிடித்து வந்து மன்னனிடம் சொல்லுகிறார்கள். இந்த பீமா என்பவர் வந்து ஒரு வயது முதிர்ந்த, அதாவது வயசான ஒரு குயவர். குயவர் அப்படின்னா மண்பானையெல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அவங்களாத்தான் குயவன் என்று சொல்லுவார்கள். இந்த குயவரும் ஒரு பெருமாள் பக்தர் தான். ஆனால் இந்த குயவர் வந்து தினமும் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டும் கூட பெருமாளை அர்ச்சனை செய்ய மாட்டார். ஆனால் மனதார தினம்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவர் தான் இந்த பீமா என்கிற குயவர். இப்படி இருக்கையில் மன்னனானவர் அந்த குயவனை பார்க்க அவருடைய இடத்திற்கு செல்கிறார். அப்படி சென்றவர் வந்து கொஞ்ச தூரத்திலே நின்று அந்த குயவரை வந்து பார்க்குறார். அப்பொழுது குயவர் வந்து மனதார பெருமாளிடம் வந்து வேண்டுகிறார். அதாவது என்னென்னா, தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டலைங்க, இந்த உலக மக்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும், எந்த கஷ்டமும் இல்லாமல் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டிக் கொண்டிருக்கின்றார். மேலும் இந்த மன்னனும் அந்த நாட்டு மக்களும் வந்து நன்றாக இருக்கணும் அப்படின்னு அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இப்படி அந்த குயவர் வந்து தன்னுடைய பானை செய்யும் வேலையும் செஞ்சு கொண்டே பெருமாளிடம் மனமுருகி வேண்டிக் கொண்டே இருக்கின்றார், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படி வேண்டிக் கொண்டே தொடர்ந்து பெருமாளுடைய பாடல்களையும் மேலும் பெருமாளின் நாமங்களையும் உச்சரித்து கொண்டே இருக்கின்றார் மனதார. இப்படி அந்த குயவரானவர் இப்படி வேலை செய்து கொண்டே
தொடர்ந்து பெருமாளுடைய நாமங்களை உச்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது பெருமாளானவர் அவருடைய கண்முன்னை காட்சி தருகின்றார். இப்படி தன் கண் முன்னாடி பெருமாளானவர் தோன்றியதைக் கண்டு ஆனந்தமடைந்த அந்த குயவரானவர் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய கையில் இருந்த களிமண்ணினால் பூக்களை செஞ்சு பெருமாளுடைய பாதங்களில் போட்டு அவரை வணங்கினார். இந்த காட்சிகளையெல்லாம் அந்த நாட்டின் மன்னனான தொண்டைமான் அவர்கள் வந்து தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார். மேலும் அவர் வந்து தான் கோவில் கட்டி தங்கப்பூக்களாலும் வெள்ளிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்த பெருமாள் வந்து தன்னுடைய கண்ணுக்கு தரிசனம் கொடுக்கல, ஆனால் சாதாரண குயவன் இவருடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார். இப்படி பெருமாள் குயவருக்கு காட்சி தருகின்றார் என்றால் அந்த குயவனுடைய அதாவது மண்பானை செய்பவருடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி பெருமிதம் அடைகின்றார் மன்னர். அப்பொழுதுதான் அந்த மன்னனுக்கு புரிகிறது, பக்தி என்பது நாம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்களில் அல்ல, நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்தி அப்படிங்கிறத அந்த மன்னரானவர் மனதார உணர்ந்தார். இறை வழிபாட்டிற்கு சுயநலம் இல்லாத உண்மையான மனதுதான் முக்கியம். இப்படி இந்த கதையை உணர்த்தும் வகையில் இன்றும் கூட திருப்பதியில் மண்பாண்டங்களில் சில நைவேத்தியங்களை வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி பெருமாளின் தரிசனத்தை பெற்ற குயவருக்கு அன்றைய தினமே மோட்சமும் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்த அந்த நல்ல நாள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை. இப்படி புரட்டாசி மாதம் முழுவதுமே குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று பெருமாளை நினைத்து கொண்டு சுயநலம் இல்லாத பக்தியுடன் வணங்குபவர்கள் கண்டிப்பாக மோட்சத்தை அடைவார்கள். புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் பெருமாளின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதும் உறுதி. இப்படி இந்த கதையை நாம் கேட்டும் படித்தும் சுயநலம் இல்லாத பக்தியுடன் பெருமாளை வணங்கியும் வாழலாம் என்கின்ற கருத்துடன் இந்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.